பார்ப்போம் படிப்போம். இந்த செயல்பாட்டில் இனிமே உங்களுக்கு ஒவ்வொரு படமும் அதுக்குண்டான எழுத்துக்களும் வார்த்தைகளும் வரும், ஒவ்வொன்றா நீங்கள் படிக்கணும். முதல்ல நான் படித்து காட்டுறேன், அதுக்கப்புறமா உங்கள் ஆசிரியர் இந்த ஒலியை இல்லாமல் பண்ணிடுவார். ஒவ்வொன்றா படங்கள் வரும்போது நீங்கள் அதை படித்து காட்டணும். செய்கிறீங்களா? போ இம் மை பொம்மை க ரி வே இப் பி லை கறிவேப்பிலை மே சை மேசை சே இம் ப ரு இத் தி செம்பகுத்தி வே இப் ப ம ர இம் வேப்பமகம் வா ந வி இல் வானவில் சே இல் பே சி செல்பேசி மௌ வ இல் மௌவல் உ ரு லை இக் கி ழ இங்கு உருளைக்கிழங்கு வே இன் டை இக் கா இ வெண்டைக்காய் வ லை ய இல் வளையல் அ க இல் வி ல இக்கு அகல்விளக்கு உ இன் டி ய இல் உண்டியல் பௌ வ இம் பௌவம். சொற்றொடரை படித்து பழகுக. இந்த செயல்பாட்டில் சின்ன சின்ன சொற்றொடர்கள் வரும், அந்த சொற்றொடர்களை நீங்கள் எழுத்து கூட்டி படிக்கணும். முதல்ல நான் படித்து காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசிரியர் ஒலியை முற்றிலும் எடுத்துட்டு இதை உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா படித்து காட்டணும் ஒவ்வொருத்தரா. சரிங்களா? வண்ணத்து பூச்சி அழகானது. சேர்த்து படித்தா வண்ணத்து பூச்சி அழகானது. பாகக்காய் உடலுக்கு நல்லது. மீனவர் மீன் பிடிக்கிறார். மருத்துவர் பரிசோதிக்கிறார். மிதிவண்டியில் பள்ளி செல்லலாம். நெசவாளர் துணி நெய்கிறார். பழச்சாறு சத்து மிக்கது. குதிரை வண்டி இழுக்கிறது. தொடர் வண்டி நீளமாக இருக்கும். முருங்கைக்கீரை உடலுக்கு நல்லது. பலாப்பழம் இனிக்கும். யாழ் பழங்கால இசைக்கருவி. நத்தை மெதுவாக நகரும். நமது நாட்டுக்கொடி மூன்று வண்ணங்கள் உடையது.